சீரியஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி. இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், பிளாக் பாடி ரேடியேஷன், மேத்தமெட்டிக்கல் பிளாக் மாடலிங் ஆஃப் பிளாக் பாடி. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஒரு தொகுப்பை தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெக்ட்ரமில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோவேவ்ஸ். இந்த என்டையர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம கண்ணால் உணரக்கூடியது வந்து விசிபிள் லைட் ரேடியேஷன் மட்டும்தான். இந்த விசிபிள் லைட் ரேடியேஷனுங்கிற ஒரு சிறிய போர்ஷனை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், மற்ற எதையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. சப்போஸ் ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருளை நம்மளால் எப்படி பார்க்க முடியும், நாம் எப்படி ஒரு பொருளை பார்க்குறோம். ஒரு பொருளை நம்ம பார்க்கணுன்னா அந்த பொருள் மேலே இந்த விசிபிள் லைட் பட்டு அந்த லைட் நம்ம கண்ணை வந்து சேரும்போது தான் அங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். சப்போஸ் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே படுற எல்லா ரேடியேஷனையும் அது அப்சர்வ் பண்ணிக்குது. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுடைய கண்ணால் அந்த பொருளை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஒரு கருப்பான பொருளாக தான் தெரியும். அந்த பொருளை தான் வந்து நம்ம பிளாக் பாடின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பொருளை முத முதல்ல பிளாக் பாடின்னு சொன்னவர் கிர்காஃப் 1860 சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பிளாக் பாடிங்கிறது என்னென்னா, தன்னை நோக்கி வர எல்லா ரேடியேஷனையும் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம், அதனால நம்மளுடைய கண்களுக்கு அது வந்து கருப்பாக தெரியும். அந்த மாதிரியான பொருளை நம்ம வந்து பிளாக் பாடின்னு சொல்கிறோம். இந்த பிளாக் பாடியோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் தெர்மல் ஈக்விலிபிரியம். இந்த தெர்மல் ஈக்விலிபிரியம்ங்கிறது என்னென்னா, நம்ம பிளாக் பாடின்னு சொல்கிற பொருளோடைய வெப்பநிலையும் அதோட சுற்றுப்புறத்தோட வெப்பநிலையும் ஒன்றா இருந்துச்சுன்னா, ரெண்டுத்தோட வெப்பநிலையும் ஒன்றா இருக்கும்போது இந்த பிளாக் பாடி தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தெர்மல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸில் இந்த பிளாக் பாடி அது அப்சர்வ் பண்ணுற எல்லா ரேடியேஷனையும் அது எமிட் பண்ணியே ஆகும். அடுத்து இந்த பிளாக் பாடி எமிட் பண்ணுற ரேடியேஷன் வந்து நீங்கள் எந்த திசையிலிருந்து அளந்து பார்த்தாலும் ஒரே அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு திசையிலிருந்து வர அளந்து பார்க்கும்போதும் ஒரே மாதிரி தெரிகிற விஷயத்தை வந்து நம்ம ஐசோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் பாடி ரேடியேஷனும் வந்து ஒரு ஐசோட்ரோபிக் ரேடியேஷன் தான். இந்த பிளாக் பாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு பிளாக் பாடி எடுத்துக்கிட்டேன், அதை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். அந்த டெம்பரேச்சரில் வச்சுருக்கும்போது அண்டர் தெர்மல் ஈக்விலிபிரியம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்சர்வ் பண்ண ரேடியேஷன் எல்லாத்தையும் எமிட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போது ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சரை நான் கொஞ்சமாக உயர்த்துறேன், உயர்த்தும் போது திருப்பி அந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சர்லையும் இப்போ இருக்கிற டெம்பரேச்சர்லையும் ஒரே விதமான ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் அந்த பிளாக் பாடியிலிருந்து வர ரேடியேஷன் வெவ்வேறு விதமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிளாக் பாடியிலிருந்து வெளியே வர ரேடியேஷன் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணோம்னா அந்த கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் 3000 கெல்வினில் இருக்கும்போது அதுலேருந்து வர எல்லா ரேடியேஷனையும் மெஷர் பண்ணி நான் பிளாட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ளூ கர்வ் கிடைக்கும். இந்த ப்ளூ கர்வ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் இந்தெந்த ஃப்ரீக்வன்சிஸ்ல எல்லாம் என்னோட ரேடியேஷன் வெளியே வந்தது, அதில் இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லுது. இப்போ அடுத்து நான் அது 4000 டிகிரி கெல்வினா என்னோட டெம்பரேச்சரை உயர்த்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளாக் பாடியிலிருந்து வெளியே வர ரேடியேஷன் இந்த பச்சை கர்வில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பச்சை கர்வில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெவ்வேறு விதமான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, ஆனால் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் அதிகமாக எனர்ஜி ரேடியேட் ஆகிருக்கு, மற்ற ஃப்ரீக்வன்சிஸ்லாம் எனக்கு எனர்ஜிஸ் அந்தளவுக்கு ரேடியேட் ஆகலை. அடுத்து நான் என்னோடய டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக 5000 கெல்வின், 6000 கெல்வின், 7000 கெல்வின், 8000 கெல்வின் உயர்த்திட்டு போக போக என்னோடய பிளாக் பாடியிலிருந்து வெளியே வர ரேடியேஷன்ஸோட எனர்ஜி லெவல்ஸும் கூடிக்கிட்டே போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வெளியே வர பீக் இன்டென்சிட்டி வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் நோக்கி போய்கிட்டே இருக்குது.
இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் அதிக நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை அந்த பிளாக் பாடி எமிட் பண்ணுது. இதோட டெம்பரேச்சர் நான் கூட்டிகிட்டு போக கூட்ட கூட்ட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹையர் அந்த பிளாக் பாடியிலிருந்து வெளியே வர ரேடியேஷன்ஸ் அது ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸில் எனக்கு அதிகமான ஃபோட்டான்ஸை எமிட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இந்த பிளாக் பாடியோட ரேடியேஷன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சரை பொறுத்து தான். அந்த பிளாக் பாடி என்ன ஷேப்பில் இருந்தாலும் என்ன இடத்துல இருந்தாலும் அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சரை பொறுத்து தான் அதோடைய ரேடியேஷன் லெவல்ஸ் மாறுமே தவிர்த்து வேற எந்த பொறுப்பும் மாறாது. அதே மாதிரி அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அதிலிருந்து வெளியே வர்ற ரேடியேஷனோட பீக் இன்டென்சிட்டின்னு சொல்கிறது வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது. இந்த பீக் இன்டென்சிட்டின்றதை நாம் ஏன் இவ்வளோ கவனமாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீக் இன்டென்சிட்டிங்கிற ஃப்ரீக்குவன்சியில் தான் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிக நம்பர் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும், அதிக நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வெளியே வரும். ஸோ நான் என்னால் வந்து ஈஸியாக அந்த ஃப்ரீக்குவன்சியை அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த பீக்கை வந்து நம்ம ரொம்ப கவனமாக மெஷர் பண்ணுறோம். இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பிளாக் பாடி வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேடியேஷனை எமிட் பண்ணிடுச்சு, ஆனால் எதனால் என்னோடய பிளாக் பாடியில் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்றத நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இதை ஒரு மேத்தமெட்டிக்கலாக மாடல் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் சில அசம்ஷன்ஸை எடுத்து அந்த அசம்ஷன்ஸ் மூலமாக இதெல்லாம் ஒபே பண்ணும்போது என்னோடய பிளாக் பாடியிலேருந்து வர ரேடியேஷன் இப்படி இருக்குது. ஸோ உண்மையாக வர ரேடியேஷனும் என்னுடைய மேத்தமெட்டிக்கல் மாடலில் வர ரேடியேஷனும் ஒத்து போச்சுன்னா ஆமாம் என்னோடய பிளாக் பாடி இந்த தன்மையெல்லாம் கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் எடுத்துக்கிட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்தவர் வந்து ரேலே ஜீன்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாடியோட இன்னர் சர்ஃபேஸில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைனி ஆசிலேட்டராக அவங்க வந்து அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் அதிர்வெண்ணில் அதிர்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஆட்டம்க்கு அதிகமாக எனர்ஜி கொடுத்தேனா அதோடைய அதிர்வு அதிகமாக இருக்கும், அந்த ஆட்டம்க்கு நான் குறைவான எனர்ஜி கொடுத்தேன்னா அதோடைய அதிர்வு குறைவாக இருக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க என்ன அசியூம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ எனர்ஜினாலும் அது அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதே சமயம் எவ்வளோ எனர்ஜினாலும் அது எமிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் அடிப்படையாக வச்சு அவங்க ஒரு தியரியை உருவாக்கி அதுபடி ஒரு எனர்ஜி டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை டிரைவ் பண்ணாங்க. அதுதான் வந்து இங்கே காட்டியிருக்கிறோம், 8π(ν²kT/c³). இதில் நியூங்கிறது ரேடியேஷனோட ஃப்ரீக்குவன்சி, கேங்கிறது போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட். இப்போது அவங்க ப்ரிடிக்ட் பண்ண எனர்ஜி டென்சிட்டியும் உண்மையாகவே பிளாக் பாடியிலிருந்து வெளியே வந்த எனர்ஜி டென்சிட்டியும் ஒன்றா இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, லோயர் ஃப்ரீக்வன்சிஸில் அவங்க சொன்னதும் நமக்கு அப்சர்வ் மெஷர் பண்ணதும் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. அதிக ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் போக போக அவங்களோட எனர்ஜி அதிகமாக போகுது, ஆனால் பிளாக் பாடியிலிருந்து வெளியே வந்த எனர்ஜி ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இந்த எஃபெக்டை தான் வந்து நம்ம அல்ட்ரா வயலட் கெட்டாஸ்ட்ரோபி எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது முடி இந்த மாதிரி சரியாக ஃபிட் ஆகாதனால அடுத்து வெயின்ஸ் வந்து ஒரு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வந்து முன்வைக்கிறாரு. அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் படி பிளாக் பாடியிலேருந்து வெளியே வர்ற எனர்ஜி டென்சிட்டி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த ரேடியேஷன், பீட்டாங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். இதன்படி என்னுடைய பிளாக் பாடி ரேடியேஷனும் இதுவும் ஒன்று போதான்னு நம்ம பார்த்தோம்னா, ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸில் அது நல்லா ஒத்துப்போகுது, ஆனால் லோயர் ஃப்ரீக்குவன்சிஸ் போக போக என்னோடய பிளாக் பாடியிலிருந்து வெளியே வந்த எனர்ஜியை காட்டிலும் இந்த வெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் ப்ரிடிக்ட் பண்ண எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தியரி லோயர் ஃப்ரீக்குவன்சிஸில் நல்லா ஃபிட் ஆகுது, ஆனால் ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸில் ஃபிட் ஆகலை. வேன்ஸ் தியரி படி ஹையர் ஃப்ரீக்குவன்சிஸில் ஃபிட் ஆகுது, ஆனால் லோயர் ஃப்ரீக்குவன்சியில் ஃபிட் ஆகலை. அதனால் அந்த தியரியும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்து பிளான்ஸுங்கிறவர் அவரோரு எனர்ஜி டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அவரோடைய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இதுபடி நியூங்கிறது அகெயின் ஃப்ரீக்குவன்சி, ஹெச்ங்கிறது பிளான்ஸ் கான்ஸ்டன்ட், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், ஏங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். இதுபடி
அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் நாம் பிளாக் பாடியிலிருந்து மெஷர் பண்ண எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் ஒத்துப்போதான்னு பார்த்தோம்னா மிக துல்லியமாக அது ஒத்துப்போச்சு. ஸோ இப்போது இந்த பிளாங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் அசியூம் பண்ணிக்கிச்சோ அதுதான் என்னுடைய பிளாக் பாடிக்குள்ளே நடந்திருக்கணும். அதுதான் பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன் நம்ம எதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாங்க்ஸ் வந்து ரெண்டு விஷயத்த எடுத்துக்கிட்டார். ஒன்று வந்து அந்த ஆட்டம்ஸ்க்கு உள்ளே இருக்கிற எல்லா அந்த பிளாக் பாடிக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஆட்டம்ஸையும் டைனி ஆசிலேட்டராக கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் முன்னாடி இருந்தவங்களுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னா, அவங்க எல்லாருமே வந்து ஆட்டம்ஸ் எவ்வளோ எனர்ஜி வேணுனாலும் அப்சர்வ் பண்ணலாம், எவ்வளோ எனர்ஜி வேணால் எமிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை வச்சுருந்தாங்க. ஆனால் பிளாங்க் என்ன பண்ணிட்டாருன்னா, ஈக்குவல் டு ஹெச்யூ, அதாவது ஒரு ஆட்டம் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதுன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஹெச்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஹெச்யூங்கிற பேசிக் யூனிட்டை வச்சு தான் அதுக்கு அடுத்து அடுத்து அதை அப்சர்வ் பண்ண முடியுமே தவிர்த்து அது ஆட்டம் வந்து எவ்வளோ எனர்ஜி வேணாலும் அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத மாற்றினார். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் என்னுடைய ஆட்டம் இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னா அடுத்து இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும்னா அது ஹெச்யூங்கிற அளவு அந்த அளவுக்கான எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய அடுத்த எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போக முடியும், இல்லைன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்க முடியும். அதே மாதிரி இங்கேருந்து அடுத்த எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகணும்னா இன்னொரு ஹெச்யூ அளவுக்கு தான், இதில் பாதி ஹெச்யூ இல்லை கால் ஹெச்யூலாம் அப்சர்வ் பண்ண முடியாது. ஃபுல் ஹெச்யூங்கிற அளவுக்கான எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் ஒரு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னா, இந்த இப்போ சப்போஸ் என்னோடய ஆட்டம் இங்கே இருக்குன்னா இங்கே எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலும் என்னால் வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும். வேறஸ் பிளாங்க்ஸ் படி என்னென்னா, ஒரு இடத்து ஒரு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகணும்னா அதுக்கு ஹெச்யூங்கிற எனர்ஜி கண்டிப்பாக தேவை. அதுக்கு குறைவான எனர்ஜியோ இல்லை அதிகமான எனர்ஜி கொடுத்தாலோ அந்த ஆட்டம் ஒரு எனர்ஜி ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகாதுன்னு அசியூம் பண்ணிட்டார். இந்த ஒரு சேஞ்ச் தான் அவருடைய தியரியை பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து எக்ஸாக்டாக ஃபிட் பண்ண வச்சுது. இந்த ஒரு சேஞ்ச் தான் அது வரைக்கும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்த எல்லா சயின்டிஸ்டையும் இப்போது குவாண்டம் மெக்கானிக்ஸ் இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ் நோக்கி நகர்த்தினது. இப்போ இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அதோடைய லா அதோடைய டெரிவேஷன் எல்லாமே நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் ஒரு ஆணி எடுத்துக்கிறேன், அந்த ஆணியை எடுத்து முதல்ல ஒரு தீயில வச்சு நான் வெப்பப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த ஆணி எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அது ஜென்ரலாக இன்ஃப்ராரெட்டை தான் எமிட் பண்ணுவோம். அந்த இன்ஃப்ராரெட் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதனால அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து கருப்பாக தெரியும். அடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பொருள் என்னவாக மாறும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிவப்பு கலரில் மாறும். இந்த சிவப்பாக மாறும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு உயர்ந்திருக்கு. அந்த டெம்பரேச்சரில் என்னுடைய பீக் இன்டென்சிட்டி வந்து இல்லை அந்த எமிட் ஆகிற ஃபோட்டான்ஸ் எல்லாமே வந்து ரெட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகுது. அதனால தான் அந்த பொருள் எனக்கு வந்து சிவப்பு கலரில் தெரியுது. அந்த பொருளை நான் இன்னும் வெப்பப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் ஆரஞ்சு கலரில் மாறும். அப்போ அந்த ஆரஞ்சு கலர்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் அந்த பர்டிகுலர் ரேடியேஷன் நமக்கு ஆரஞ்சு கலர் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கிற ஃபோட்டான்ஸை அதிகமாக கொடுக்குது. அதனால தான் நம்மளால் அந்த ஆரஞ்சு கலரை பார்க்க முடியுது. ஸோ நாம் முன்னாடி பார்த்த அந்த பீக்குக்கும் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற கலருக்கும் உங்களுக்கு தொடர்படுத்திக்க முடியுதா? அந்த பீக் எதுக்காக அப்படின்னா, அதில் அதிகமாக ஃபோட்டான்ஸ் அந்த வேவ் ஃப்ரீக்வன்சிஸில் வர்றதுனால அதுதான் நம்மளால் ப்ரிடாமினாக பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது வெவ்வேறு கலர் மாறுறது காரணம் என்னென்னா, அதோடய டெம்பரேச்சர் மாறுது. அந்த டெம்பரேச்சரில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்மளால் பார்க்க முடியுது. இதே வந்து ஆரஞ்சு கலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக மாறும். அந்த ஆணி மஞ்சள்லேருந்து வெள்ளையாக மாறி அப்புறம் நீலமாக மாறும். இப்போது இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை வந்து நம்ம எதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை ரொம்ப தொலைவில் இருந்தே அந்த பொருளோட வெப்பநிலை என்னன்றதை நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும். சப்போஸ் ஒரு தூரத்தில் ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரத்தோட
வெப்பநிலையை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்திலேருந்து வெளியே வர ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை இந்த பிளாங்க்ஸ் லா படி நான் ஃபிட் பண்ணேன்னா எனக்கு அந்த நட்சத்திரத்தோட டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். சப்போஸ் ஒரு நட்சத்திரம் 3000 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அது எனக்கு சிவப்பு நிறத்தில் தெரியும். இதுவே வந்து 4500 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அது எனக்கு ஆரஞ்சு நிறத்தில் தெரியும். இதே வந்து 6000 டிகிரி செல்சியஸில் இருந்தால் மஞ்சள் நிறத்துலையும், 10000 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா வெள்ளை நிறத்துலையும், 40000 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா நீல நிறத்துலையும் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, நம்ம மத்திய நேரத்தில் போய் நம்ம சூரியனை பார்த்தோம்னா நம்ம சூரியன் மஞ்சள் கலரில் இருக்குது. அப்போது அந்த சூரியன்லேருந்து வெளியே வர ரேடியேஷன் எனக்கு மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா சூரியனோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு உங்களால் கணிக்க முடியுதா? இந்த சூரியன்லேருந்து வெளியே வர டெம்பரேச்சர் ரேடியேஷன்ஸ் அதோடைய டெம்பரேச்சர் வந்து 5800 டிகிரி செல்சியஸ். அந்த நட்சத்திரத்தோட டெம்பரேச்சர் 5800 டிகிரி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த சூரியன் மஞ்சள் நிறத்தில் தெரியுது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளாக் பாடியை பயன்படுத்தி, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர்ஸை நம்ம மிக அருகில் போகாமலேயே நம்மளால் வந்து அதை கணிக்க முடியுது, சரியா? இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு பார்த்தோம், பிளாக் பாடினா என்ன பார்த்தோம், பிளாக் பாடியோட தன்மைகள் பார்த்தோம், இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ஸ் பார்த்தோம், அடுத்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ.